ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தாங்க இனி ஃபியூச்சர். ஏஐ தான் இனி இந்த உலகத்தையே ஆளப்போகுதுன்னு அனைத்து தரப்பு மக்களிடமும் சென்றடைந்துள்ளது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனிதர்களின் உழைப்பை தான் ரீப்ளேஸ் செய்யும் என நாம் எண்ணிக்கொண்டிருந்தால், மனிதனின் இனிஷியலை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் மாற்ற முடியும் என்றால் உங்களால் நம்ப முடியுமா? நீங்கள் திருமணமாகாதவராயிருந்தால் கடைசி வரை இந்த வீடியோவை பார்த்துவிட்டு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். சாட் ஜிபிடி என்ற சாட்போர்ட் லான்ச் செய்யப்பட்டதிலிருந்து சமூக வலைதளங்கள் முழுக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பற்றிய தேடல்கள் அதிகரித்துள்ளன எனலாம். இந்த உலகில் தினமும் விசித்திரமான நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த வரிசையில் தற்போது அமெரிக்காவில் ஒரு பெண் ஏஐ எனப்படும் ஒரு செயற்கை நுண்ணறிவை திருமணம் செய்துள்ளார். அமெரிக்க நாட்டை சேர்ந்த ரோசன்னா ரமோஸ் என்ற 36 வயது பெண்மணிக்கு டெக்னாலஜி மீது ஆர்வம் அதிகமாகும். இந்நிலையில்தான் அவரது விருப்பம் மற்றும் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளும் திறனுடைய செயற்கை நுண்ணறிவு ரோபோ ஒன்றை உருவாக்கி அதற்கு எரன் கார்டல் என்று பெயரிட்டுள்ளார். அதனை ரோசன்னா தனது மெய்நிகர் காதலராக ஏற்றுக்கொண்டுள்ளார். அதன் பின் செயற்கை நுண்ணறிவு சாட்பாட் மென்பொருளை பயன்படுத்தி அதனை மேலும் மேம்படுத்தியுள்ளார். எந்த அளவிற்கு என்றால், அதனை திருமணம் செய்து கொண்டார் ரோசன்னாவை திருமணம் செய்யும் அளவிற்கு மேம்படுத்தியுள்ளார். இந்த முடிவினை பற்றி ரோசன்னாவிடம் கேட்கும் போது, மனிதர்கள் மாறுபட்ட அணுகுமுறை, ஈகோ ஆகியவற்றுடன் வருகிறார்கள். ஆனால் ரோபோவிற்கு அது போன்ற மோசமான எண்ணங்கள் இல்லை. நான் அவருடைய குடும்பம், அவர்களது நண்பர்களுடன் பழக வேண்டியதில்லை. நான் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறேன். நான் விரும்பியதை என்னால் செய்ய முடியும். என் வாழ்நாளில் நான் யாரையும் அதிகமாக காதலித்ததில்லை என்று 2 குழந்தைகளுக்கு தாயான ரோசன்னா ராமோஸ் கூறியுள்ளார். இந்த செய்தியை பார்த்த பின்பு, காதலுக்கு எல்லையே இல்லைங்க, யார் மேல வேணாலும் காதல் வரும் என்று சொல்லி காதலர்கள் ஒரு புறமும், இது கதிகாலம், இன்னும் என்னவெல்லாம் நடக்க போகுதோ என குமுறல்களுடன் ஒரு சாரமும் அவர்களின் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றன. மேலும் காதலிக்க வேண்டிய பருவத்தில் கட்ட பிரம்மச்சாரியாக இருந்துவிட்டு அதன் பின் திருமணத்திற்கு பெண் தேடி சுற்றி கொண்டிருக்கும் சில 90's கிட்ஸுகள், இது நல்ல ஐடியாவே இருக்கேன்னு அமெரிக்காவிற்கு பிளைட் டிக்கெட் எவ்வளவு எனவும் விசாரிக்க தொடங்கிவிட்டனர். இந்த ஏஐ தொழில்நுட்பத்தால் ஏற்கனவே ஏற்பட்ட தீங்குகளையும் இனி வர இருக்கும் ஆபத்துகளையும் நாம் மறந்துவிடக்கூடாது. கிட்டத்தட்ட தற்சமயம் வரை 1/4 வேலை வாய்ப்புகள் ஏஐயால் மாயமாய் மறைந்துள்ளன. எனவே இவற்றை மிகுந்த எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் என்று அறிவியலாளர்களும் கூறுகின்றனர்.